Corona Tuchal, Natil Perepika Patir in the Podumurakatal, Purladara Valachi in Vegam Kurendula Podilum, Mindum India in Purladara Valachi Vegamidukum Intra, Pradamar Narendra Modi Tirvita. இந்திய பொருளாதாரம் உறுதியாக மீண்டும் வளர்ச்சி பாதையை நோக்கிச் செல்லும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் 125வது ஆண்டு விழா கூட்டத்தில் இன்று காணொளி காட்சி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர் கொரோனா தொற்றை தடுக்க நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் தற்போது பொருளாதார வளர்ச்சியின் வேகம் குறைந்துள்ள போதிலும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளால் மீண்டும் உறுதியான நிலையை எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் முன்னேறி வரும் அதேவேளை பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார். நீண்ட கால அடிப்படையில் பொருளாதாரத்தை வலுப்படுத்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். हमें एक तरफ देशवासियों का जीवन भी बचाना है तो दूसरी तरफ देश की अर्थव्यवस्था को भी स्टेबलाइज करना है, स्पीड अप करना है. इस सिचुएशन में आपने गेटिंग ग्रोथ बैक इस बात को प्राथमिकता दी है और निश्चित तौर पर इसके लिए आप सभी भारतीय उद्योग जगत के लोग உலகம் முழுவதும் உள்ள நாடுகள் நண்பகத்தன்மையான சார்ந்திருக்கக்கூடிய நட்பு நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த எண்ணுவதாகவும் அதற்கு உகந்த நாடாக இந்தியா உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தெளிவாக திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைந்த செயல் திட்டம் வகுத்து அதன்படி பொருளாதார வளர்ச்சிக்கான மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார். கொரோனாவை எதிர்கொள்ள கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த அதேவேளையில் பொருளாதாரத்தை வலுவாக வைத்திருக்க தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கும் ஏதுவாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா சுயசார்புடன் பயணிக்கும் அதேவேளையில் மற்ற நாடுகளுடனும் நட்புறவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் உருவாக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் ஏற்றுமதி செய்யவும் இந்தியாவில் இறக்குமதியை குறைக்கவும் நடவடிக்கையை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் ஏழைகளுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 53,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஊரடங்கு தளர்வு தொடங்கிய அதேவேளையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மீண்டெழ உள்ளதாகவும் அவர் கூறினார். கொரோனா போன்ற சிக்கலான சூழலை இந்தியாவால் திறம்பட எதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். தேஜ் விகாஸ் கே பத் பர் லானே கே லியே ஆத்ம நிர்பர் பாரத் பனானே கே லியே 5 பாத்தே பஹுத் ஆவஷ்யக் ஹை. இன்டென்ட், இன்க்ளூஷன், இன்வெஸ்ட்மென்ட், इंफ्रास्ट्रक्चर और इनोवेशन. हाल में जो बोल्ड फैसले लिए गए हैं उसमें भी आपको इन सभी की झलक मिल जाएगी. इन फैसलों के साथ हमने तमाम सेक्टर्स को फ्यूचर रेडी किया है.